நல்லவர்களே, குருவானவர் ஒருவரிடம் அமைச்சர் வருகிறார். வந்து தன் தொட்ட காரியங்கள் எல்லாம் தோல்வி இருவதால் மனம் துவண்டு போயிருப்பதாக சொல்லுகிறார். உடனே குருவானவர் சொல்லுகிறார், தோல்வியை பற்றிய பயமே தோல்வியை கொண்டு வருகிறது, வெற்றியை பற்றிய மிகைப்பட்ட ஆசைதான் உன் சக்தியை உறிஞ்சுகிறது என்று சொல்லுகிறார். அமைச்சருக்கு புரியவில்லை. அதாவது ஒரு வில் வீரன் விளையாட்டாக அம்பு எய்யும் போது குறி தவறுவதில்லை, ஆனால் 10 ரூபாய் பரிசு பெற வேண்டும் என்பதற்காக அம்பு எய்கின்ற போது நடுங்க தொடங்குகிறான். 10 லட்சம் ரூபாய்க்கு அம்பு எய்யும் போது அவனால் இலக்கு நோக்கி குறிபார்க்க முடிவதில்லை. பரிசு அவனை பிளவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, புதுக்காலம் 17ஆம் வாரம் சனிக்கிழமை வாசிக்கப்படக்கூடிய முதல் வாசகம் இறைவாக்கினை எரேமியா நூலிலிருந்து அதிகாரம் 26:11 முதல் 16 வரை உள்ள வசனங்களும் சரி, நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தி பிரிவு 14:12 வசனங்களிலும் சரி, நாம் பார்க்கக்கூடிய இறைவாக்கினை எரேமியாவும் இங்கு திருமுழுக்கு யோவானும் பரிசை அடைய வேண்டும் என்ற நோக்கில் அல்ல, தான் அழைக்கப்பட்ட வாழ்வின் நோக்கத்தை அடைவதிலே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். இறைவன் தனது வார்த்தையை வெளிப்படுத்த பயன்படுத்திய கருவிகள்தான் இறைவாக்கினர்கள். இறைவனது ஆற்றலை வெளிப்படுத்தும் சுமந்து வரும் வாய்க்காலாக செயல்பட்டவர்கள்தான் இறைவாக்கினர்கள். இறைவாக்கு இறைவாக்கினரை விட உயர்ந்தது. இறைவாக்கினரே இதை நன்கு உணர்ந்திருப்பார்கள். இறைவாக்கினர்கள் வார்த்தையால் ஆட்கொள்ளப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டு அந்த வார்த்தைக்காக வாழவும் அதன் பொருட்டு தங்கள் உயிரை பணயம் வைக்கவும் தயாராக இருந்தார்கள். அதைதான் இந்த நாளில் வாசிக்கப்படக்கூடிய வாசகங்களை நாம் பார்க்கிறோம். இறைவாக்கினை எரேமியா இறைவாக்குரைத்ததை முன்னிட்டு அங்கிருந்த தலைவர்கள், குருக்கள், இறைவாக்கினர் அனைவரும் ஒன்று கூடி இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன் என்று குற்றம் சுமத்துகிறார்கள். இப்படி தன்னை எதிர்க்கும் தான் எடுத்துரைக்கூடிய இறைவார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய இந்த கூட்டத்தின் முன் இறைவாக்கினை எரேமியா 3 காரணங்களை சொல்லுகிறார். இப்படி கோவிலுக்கும் நகருக்கும் எதிராக இறைவாக்குரைக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். ஆகவே நீங்கள் உங்களது வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார். என்னை இப்போது நீங்கள் கொல்லுவீர்களானால் இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்த நகர் மேலும் இந்நகரில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும் என்று சொல்லுகிறார். இப்படி சொன்னதால் அவர்கள் எல்லோருமாய் இணைந்து கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம் என்று முடிவெடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதே போலதான் வசிக்கப்பட்ட அந்த மத்தேயு நற்செய்தி பிரிவு 14:12 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், திருமுழுக்கு யோவானின் தலை துண்டிக்கப்படுகிறது, துண்டித்து பரிசாக வழங்கப்படுகிறது. ஏரோது தன் சகோதரனின் மனைவியான ஏரோதியாவுடன் தவறான உறவை ஏற்படுத்தி கொண்டிருந்தான். ஆகவேதான் ஏரோதுவை கண்டிக்க வேண்டியதாயிற்று. காரணம், ஏரோது தன் முதல் மனைவியை தள்ளி வைத்துவிட்டு ஏரோதியாவை சேர்த்து கொண்டான். இது மோசையின் சட்டத்திற்கு புறம்பானது. விடுதலை பெண் நூலில் 20:17 வசனத்திலே பார்க்கிறோம். இரண்டாவது, பிலிப்புவின் மனைவியை தன் மனைவியாக்கி கொண்டது. இதுவும் சட்டத்திற்கு விரோதமானது. ஏனெனில் அக்கால வழக்கப்படி சகோதரன் வாரிசு இன்றி இறந்தால் மட்டுமே குடும்ப சங்கிலி அறுபடாமல் இருக்க சகோதரனின் கைம்பெண்ணான மனைவியை மணக்கலாம். இது இணைச்சட்ட நூலிலே 25:5 வசனத்திலே பார்க்கிறோம். தன்னை திருத்தி கொண்டு மனமாற்றம் பெறாமல் இந்த ஏரோது திருமுழுக்கு யோவானை சிறையில் அடைக்கிறான். எந்தவித பரிசையும் எதிர்நோக்காமல் ஆண்டவருக்காய் வழியை ஆயத்தம் செய்வதிலே தன்னை அர்ப்பணித்தவர் திருமுழுக்கு யோவான். 1 நிமிடம் ஜபிப்போம். அன்பு ஆண்டவரே, எங்கள் அனுதின வாழ்வில் நாங்கள் செய்யும் தவற்றினை பிறர் சுட்டி காட்டும் போது தவறுகளை உணர்ந்து அதிலிருந்து மனம் மாற்றம் பெற்று வாழ எங்களுக்கு தேவையான ஆசீரை தாரும். ஆமேன்.